ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பெருநாளைக்கே முன்னாடி வந்து சில பலகாரங்கள்லாம் செஞ்சுருந்தேன், அதோட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பலகாரங்கள்லாம் செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுப்போம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக நான் செஞ்ச சில பலகாரங்கள் அப்போ எடுத்த விலாக் தான் இது. வாங்க இப்போ நம்ம விலாக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கொழுக்கட்டை செய்கிறோம். இது எப்போனா 26வது நோன்பு ஈவினிங், 27வது நோன்பு அப்படின்னு விசேஷமாக கொண்டாடுவாங்களே அந்த சமயத்தில் செஞ்சது. ஊரில் என்ன இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. மாற்று மத சகோதரர்கள்லாம் வீடு தேடி வருவாங்க, அவங்களுக்குமே இதை கொடுப்பாங்க. அந்த ஒரு ஞாபகத்தில் தான் அதை செஞ்சோம். செய்யணும்னு கட்டாயம்னா எதுவும் இல்லை, சும்மா அந்த ஞாபகத்துக்காக செஞ்சது தான். கொழுக்கட்டை பிடிச்சி கொடுக்குறதுக்கு ஆளெல்லாம் வந்தாச்சு. இவங்களோடைய ஹெல்ப்போடு தான் இந்த கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சோம். இப்போ சாப்பிடக்கூடாது, அவுச்சு சாப்பிடு. என்ன பண்ணுது அக்கா? கொழுக்கட்டை வந்து அவுச்சு எடுத்தாச்சு. அடுத்து என்ன ஸ்வீட்னா, ஒரு ரெசிபி வீடியோ கூட போட்டிருந்தேன் இல்லையா, செம்பிட் கோய், அதோடைய ரெசிபி தான் அந்த வீடியோ தான் அடுத்து. அது வீடியோவுக்காக நான் கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சுருந்தேன், இது வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் தான் செஞ்சுருக்கேன். இதோடைய அளவு சொல்கிறேன். இது வந்து 250 கிராம் பட்டர். அது கொஞ்சம் ஐஸாக இருந்ததுனால இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த கட்டியெல்லாம் இல்லாமல். இதில் 200 கிராம் கண்டென்ஸ்டு மில்க், ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், நானூறு கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா பார்க்க தண்ணியாக இருக்கிறது மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது வந்து அந்த கெட்டித்தன்மை கொடுத்துரும். அந்த அச்சில் வச்சு எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு நான் வந்து அவன்லேயும் செய்ய போகிறேன், குக்கர்லேயும் செய்ய போகிறேன். அவனுங்கிறது வந்து இது வித்தியாசமான ஒரு இது, ரவுண்டாக இருக்கிறது மாதிரி இருக்கும். அதுலேயும் பேக் பண்ணிக்க போகிறேன், குக்கர்லேயும் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கணும். அவனில் உள்ளதும் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்துகிட்டு இன்னொருத்தட்டு புளிஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் இப்போ அதில் வச்சுக்க போகிறேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி 2 டப்பா எனக்கு கிடச்சிச்சு. அடுத்த ரெசிபி வந்து தேங்காய் புல்லை வந்து பால்ஸ் மாதிரி செஞ்சது. இதோடைய ரெசிபி வீடியோ வந்து தனியாக போடுறேன், ஏன்னா இதுக்கு வந்து சாக்லேட் கோட்டிங் கொடுக்கணும். நான் இந்த இதை செய்யும்போது சாக்லேட் கோட்டிங் எனக்கு அவ்வளோவா சரியாக வரல, அதனால் வெறும் அந்த தேங்காய் பூ பால்ஸ் மாதிரியே செஞ்சு வச்சுட்டேன். அந்த கோட்டிங் கொடுத்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டான ரெசிபி வீடியோவாகவே தனியாக போடுறேன். சாக்லேட் கோட்டிங் கொடுக்காமலும் தேங்காய் பூ பால்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கோட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்க நல்லா லுக்காகவும்
டேஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். அதனால தான் அந்த கொட்டி கொடுக்கறது. சாக்லேட் மெல்ட் பண்ணும்போது அது சரியாக வரல, அதனால் வந்து நான் வந்து அன்றைக்கி இன்னும் வந்து சாக்லேட் கோட்டிங் கொடுக்கலை. நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லைனாலும் சாதாரணமாக தேங்காய் பூ இருக்கும் இல்லையா, அதுவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த பால்ஸ் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ட்ரை கோகோனட்ஸ்னு கடைங்கள்லாம் கிடைக்கும், அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாதாரண தேங்காய் பூ வச்சு யூஸ் பண்ணோம்னா ஃப்ரீசர்லேயே வச்சுருக்கணும், டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு நாளையில் கெட்டு போயிடும். அதனால தான் நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் பூ பால்ஸ் செஞ்சாச்சு. அடுத்தது ரெசிபி வந்து கச்சாங் பிஸ்கட் சொல்லுவாங்க, கச்சாங் கோய் அந்த மாதிரி இங்கே சொல்லுவாங்க. இது வந்து நிலக்கடலை இருக்குது இல்லையா, அதை வச்சு செய்கிறது ரெசிபி. இதுவும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வாயில் வச்சோடனே அப்படியே கரைகிறது மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். பெருநாள் ப்ரிப்பரேஷன் ப்ளாக் வந்து ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். இது முன்னாடியே எடுத்து எடிட்லாம் பண்ணிட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு. இருந்தாலும் ஃப்ரீ பண்ணிவிட்டு எப்படியாவது போட்டிருக்கலாம், சரி நாளைக்கு போட்டுடலாம் நாளைக்கு போட்டுடலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளாக தள்ளி தள்ளி போட்டு ரொம்ப லேட்டாகிருச்சு. இன்றைக்காவது எப்படியாவது கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன். இது ஆல்ரெடி எடிட்லாம் பண்ணிட்டேன், வாய்ஸ் மட்டும் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னே ரொம்ப லேட்டாகிருச்சு. சரி இன்றைக்காவது போட்டணும் கண்டிப்பாக வீடியோ நம்ம போட்டு அட்லீஸ்ட் 1 வீக் கிட்ட வந்திருக்கோம், அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக போட்டுடலான்ட்டு தான் போடுறேன். பெருநாளுக்கு முதல் நாள் பெருநாள் அன்றைக்கினா வ்ளாக் எடுத்த வீடியோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரப்போகுது. அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த 4 விதமான பலகாரங்கள் தான் செஞ்சிருந்தது. இன்னும் 2 விதமான கோய் செய்யலாம், கேக்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தான் இருந்தோம். இது லாக்டவுன் போட்டாங்க இங்கேயும், அதனால் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது வர முடியாது. அதனால் எதுக்கு நிறையா செஞ்சுட்டு அப்படிங்கிறதுனால அதிகமாக செய்யலை. பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்குறதுக்கு தானே இது போதும் அப்படிங்கிறதுனால அதிகமாக எதுவும் செய்யலை. இதில் காமிச்சிருக்க ரெசிபியோட டீட்டெயிலான வீடியோ வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அதோடய ஃபுல் டீட்டெயில் ரெசிபி வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கோயில் எனக்கு வந்து 2 டப்பா கிடச்சிச்சு. ஒரு சில இது வந்து நடக்கடலை பருப்பு மேலே அந்த இது வச்சு செஞ்சுருந்தேன். ஒரு சில இதில் வந்து இந்த வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, அதை மாதிரி இது வச்சு செஞ்சுருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.